இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க, ஃப்ரெஷ் மீடியா, கெஸ்ட், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே. தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள். பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து தேங்க் பண்ணிடுறேன், என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மொதல் படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார், ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் யுவன் பற்றி சொல்லியாகணும், யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி நைட்டில் நான் ஒரு தூக்கமே வரல, அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு எனக்கு என் படத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்றைக்கி வந்து நடக்கும்போது, அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட, ஐ மீன் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேயா, கோ ப்ரொடியூசர் ஸ்னேயா, உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஸ்னேயா, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லியாகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக் 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 சக்கா வெடிக்கும் போகணும்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் உண்மையிலே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாரான்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலே. அண்ட் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம், நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன், வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா, எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன், சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன். சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் இமோஷனலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்ன அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணாங்க, தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவர்களுக்கு. பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக யோக வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார், சார் முரளி சார்லாம் இல்லை, புது வசந்தம் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட் அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து, இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேரம் ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து, ஏ முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு நாலு பேரும் வந்து, முரளி ராஜா சார்லி பாபு, இந்த ராஜா இங்கே வந்தார். மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார் முரளி. வந்து ரொம்ப சோ நைஸ், அதாவது எப்பவுமே நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன்,
சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டிருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த இந்த இது பார்க்கும்போது அந்த வெப்சீரீஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷன்லாம் இருந்தாலும் வெப்சீரீஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்த உடனே அது ஒரு உதயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில், அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்த மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் எப்படி அப்படி ஃபாரின்னு அப்படி இப்படின்னு போயிடுங்க நினச்சி அவங்களை எழுத்துணுன்ட்டார் அப்படிட்டா சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்க்க, அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது, அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா. ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சார் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின், அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.